கேஸ் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக நல்ல பணம் சம்பாதிக்க ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸில் பார்த்தோன்னா நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் என்னென்னா ரெக்கரிங் கமிஷன், ரெக்கரிங் அஃபிலியேட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் என்ன, அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தோன்னா, நீ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் தருவாங்க, அதோட முடிஞ்சு அடுத்து பார்த்தோன்னா எதுவுமே இருக்காது. பட் இந்த ரெக்கரிங் கமிஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணி கொடுத்தீங்க, அதை வந்து கஸ்டமர் அடுத்தடுத்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரெக்கரிங் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வான் ஒரு பிளாட்ஃபார்ம், கேன்வான்னா என்னென்னா அது வந்து ஃபோட்டோஸ் இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். அந்த கேன்வான்ற ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய அஃபிலியேட் மூலம் ப்ரோக்ராம் மூலமாக யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது மாதத்துக்கு 200 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அடுத்த மாதம் அந்த ப்ரோக்ராம் வந்து ரினியூல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணி அதை வந்து ரினியூல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து அவங்க ஒவ்வொரு தடவை அந்த சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ரினியூல் பண்ண உங்களுக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் ரெக்கரிங் கமிஷன். ஓகே, இப்போ பெஸ்ட் ரெக்கரிங் கமிஷன் இப்போ இதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து பெஸ்ட் ரெக்கரிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து கெட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் கமிஷன் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ ரிலேட்டடாக நிறையா சிம்ரஸ்ஸு அண்டு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கரிங் கமிஷன் உள்ள ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண அதாவது அந்த ரினியூல் பண்ண உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சீ, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி பண்ணுற விட இந்த மாதிரி ரெக்கரிங் கமிஷன் வர்ற மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்னும் கூகுளோ யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நானும் அடுத்தடுத்த வீடியோஸில் ரெக்கரிங் கமிஷன் ப்ரோக்ராம் வர்ற மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருக்கீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சுன்னா அஃபிலியேட் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் இந்த ரிக்கரிங் கமிஷன் வர்ற மாதிரி ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் மேலே அஃபிலியேட் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.